ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐக்கி சினிமா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சந்திரமுகி பார்ட் 2. மிரட்டலான கதையுடன் களமிறங்கும் லாரன்ஸ். சூப்பர் ஸ்டாரோட திரைப்படங்கள் இன்று வரை பல படங்கள் சூப்பராக போயிட்டுருக்க நிலையில் ஒரு முக்கிய வெற்றி படம்னா சந்திரமுகி தான். சிவாஜி ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கப்பட்டு மாபெரும் வசூல் சாதனை படைச்சிச்சுனே சொல்லலாம். சந்திரமுகி பார்ட் 2வை ரஜினி அனுமதியோடு எடுக்க இருக்காங்க. ஆல்ரெடி அதிகாரப்பூர்வமாக லாரன்ஸ் இயக்கத்தில் சன் பிக்சர் தயாரிப்பில் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. லாரன்ஸ் இயக்கத்தில் வெளியான முனி படத்தை தொடர்ந்து காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3 வெற்றி பேய் படங்களில் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ அதை கண்டினியூ பண்ணுற விதமாக காஞ்சனா 4 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. 100 கோடி பொருள் செலவில் எடுக்க இருக்காங்களாமா. காதல், காமெடி, திகில், பேய்ன்னு ஒரு கலந்த கலவையாகவே கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. காஞ்சனா 1 படத்தை ஹிந்தியில் அக்ஷய்குமாரை வச்சு இயக்கியிருக்காங்க. சந்திரமுகி பார்ட் 2வில் முக்கிய கதாபாத்திரமாக ஜோதிகா, சிம்ரன் நடிக்க இருக்காங்கன்னு வெளியான செய்தி வதந்தின்னு சொல்லப்படுது. திரைக்கதை வேலைகள் நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ கொரோனா சூழ்நிலை முடிஞ்சதுக்கப்புறம் லாரன்ஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இதை பற்றி பேசுவார். வேட்டை மன்னன் கதாபாத்திரத்தில் லாரன்ஸ் அவர்கள் நடிக்க இருக்காரு. வேட்டை மன்னன் சந்திரமுகிக்கு இடையில் இருக்க மோதல்களை பற்றி இந்த கதையில் பார்க்கலாம். திரைக்கதை வேலை போயிட்டுருக்கு. ஸோ கொரோனா சூழ்நிலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாரன்ஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இதை பற்றி தெரிவிப்பார். வேட்டை மன்னன் கதாபாத்திரத்தில் லாரன்ஸ் அவர்கள் நடிக்க இருக்காரு. வேட்டை மன்னனுக்கும் சந்திரமுகிக்கும் இடையிலான மோதலை பற்றி இந்த படம் உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் சந்திரமுகி படத்தில் ஒரு மன தத்துவ மருத்துவராக வருவார். ஸோ சந்திரமுகி பார்ட் 2லேயும் ஒரு மன தத்துவ மருத்துவராக இருப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. ரஜினிக்கும் வடிவேலுக்கும் இடையிலான காமெடி கலாட்டா ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சுனே சொல்லலாம். ஸோ இந்த படத்துலேயும் வடிவேலு இருப்பாருன்னு ஃபேன்ஸ் மத்தியில் ஆர்வமாக எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் நம்ம தளபதி ஒரு முக்கியமான கெஸ்ட் ரோல் பண்ணுறதா இருக்கார். ஸோ சூப்பர் ஸ்டாரும் தளபதியும் இணைஞ்சு நடித்தா எப்படி இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நன்றி.